ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒய்வா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்பன் லெஜண்ட் அப்படின்னா நம்ம கிராமப்புறங்களில் பேசப்பட்டு வர ஒரு கதை. இதில் பாதி உண்மையாகவும் பாதி கட்டுக்கதையாகவும் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய்வா அப்படிங்கிறது ஜப்பானில் ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து வந்த ஒரு அழகான பெண். ஒய்வாவோட காதலனோட பேர் இமோன். இமோன்கிட்ட அதிகமாக பணம் இல்லாட்டியுமே ஒய்வா அவங்கள ரொம்பவே நேசித்தாங்க. ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்தையும் பிறக்கவிருந்துச்சு. ஒய்வாவோட ஹஸ்பண்ட் ஏழைங்கிறத பற்றி ஒய்வா என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஆனால் இமோன் தன்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே வேதனையில் இருந்திருக்காரு. அதனால் அடிக்கடி தன்னோட மனைவிட்ட சண்டையும் போட்டுட்டு இருந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒய்வா மேலே வெறுப்பையும் வளர்த்துக்கிட்டாரு. இமோன் ஐவாவோட சண்டை போட்டதும் இல்லாமல் அவள்கிட்ட இருந்து ஒதுங்கியே இருந்திருக்காரு. ஏன்னா இமோனுக்கு வேற ஒரு பணக்கார பெண்ணோட தொடர்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பணக்கார பெண்ணோட இமோன் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பணக்கார பெண்ணுக்கு இமோனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்கிறது தெரியாது. இந்த நிலையில் அந்த பணக்கார பெண்ணோட தந்தை இமோனை பார்க்க வராரு. அப்போதான் அவருக்கு இமோனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் அந்த பணக்கார பெண் இமோனை ரொம்பவே காதலிக்கிறதாகவும் அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால் அந்த பணக்கார பெண்ணோட தந்தை இமோன்கிட்ட ஒரு சதித்திட்டத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது, ஒய்வாவை எப்படியாவது கொன்னுடு, அப்போ தான் நான் என் பொண்ணை திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதனால் இமோன் சரி, ஒய்வாவை எப்படியாவது கொன்னுடுவோம், சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வச்சு அவளை கொன்னுட்டா யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிட இருந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சு அதை ஒய்வாவுக்கு கொடுக்குறாரு. இந்த சதித்திட்டம்லாம் தெரியாத ஒய்வா அந்த உணவை சாப்பிட்றா. கொஞ்ச நேரத்திலேயே ஒய்வாக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அவள் வழியில் கதறி துடிச்சிட்டு இருந்தாள். அதை இமோன் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒய்வா இறக்கலை. ஒய்வாவோட அழகான முகம் அந்த விஷத்தோட எஃபெக்ட்னால உருக்குலைஞ்சு போயிடுது. அவள் மயக்கம் போட்டு அங்கேயே விழறா. முடிச்சு பார்த்தப்போ அவள் பெட்டில் இருக்கா, உயிரோட தான் இருக்கா. ஆனால் அவங்களுக்கு பிறக்க இருந்த குழந்தை இறந்து போயிடுது. அவளுக்கு என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்லை. அவளோட முகமும் ரொம்பவே அசிங்கமாகவும் பயங்கரமாகவும் இருந்திருக்கு. இமோன் இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாரு. இவளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஒரு நாள் மாலை ஒய்வாவை அவரோட கணவர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே சுற்றி பார்க்குறப்போ அங்கே யாருமே இல்லை. அப்போது அங்கேருந்த கிணத்துல ஒய்வாவை தள்ளி விட்டு கொன்னுடுறாரு. ஒய்வா இறந்து போகிறா. அவளோட ஹஸ்பண்ட் எதுவுமே நடக்காத மாதிரி, அதாவது எதுவுமே தெரியாத மாதிரி அவளுக்கு இறுதி சடங்கும் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பணக்கார பொண்ணை திருமணம் செய்ய ஏற்பாடு நடக்குது. திருமணம் நடக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு தன்னோட பெட்டுக்கு பக்கத்தில் விளக்கு மங்களாக எரியறத பார்க்குறாரு. அதை இமோன் உத்து பார்க்கும்போது அதில் திடீர்னு ஒய்வாவோட முகம் தெரியுது. அங்கிருந்து துரோகம் அப்படின்னு குரலும் கேட்குது. பதறிப்போன இமோன் அந்த விளக்கை உடைக்கிறாரு. அப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு பெண்ணோட சிரிப்பு குரல் கேட்குது. இதை கேட்டு அதிர்ந்து போன இமோன் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான் இந்த மாதிரிலாம் நமக்கு தோணுது, இதெல்லாம் ஏதோ பிரம்ம தான் அப்படின்னு நினச்சி போய் படுத்துங்கிறாரு. அடுத்த நாள் இமோன் முந்தைய நாள் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுறாரு. இமோனுக்கும் அந்த பணக்கார பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நாள் நைட்டு இமோன் அந்த பெண்ணை பார்க்கும்போது அங்கே ஒய்வாவோட முகம்தான் தெரியுது. அந்த பொய் இமோன்கிட்ட துரோகம் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. இதை பார்த்து பதறி போன இமோன் பக்கத்தில் இருந்த வாளை எடுத்து அவள் தலையிலையே வெற்றாரு. உண்மையில் அது ஒய்வான்னு நினச்சி தான் அவர் அந்த தலையை வெற்றியிருக்காரு. ஆனால் உண்மையில் இறந்து போனது அந்த பணக்கார பெண். அப்போது அந்த ரூம் ஃபுல்லாக சிரிப்பு சத்தமாக கேட்குது. இதை பார்த்து பதறி அடிச்சுட்டு இமோன் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. தன்னோட வீட்டுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த துரோகம் அப்படின்னு சொல்கிற ஒய்வாவோட குரல் கேட்டுட்டே இருந்திருக்கு. அப்போது அந்த பணக்கார பெண்ணோட தாத்தா அந்த பெண் செத்து போனதை அறிஞ்சு இமோனோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறாரு. இமோன் கதவு திறந்து பார்த்தப்பையும் அங்கே அவருக்கு அந்த ஒய்வாவோட முகம்தான் தெரிஞ்சிருக்கு.
அதனால் அதே வாள் எடுத்து அவரோட தலையையும் வெட்டி கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமாக ஓடுறாரு. ஆனால் அந்த குரல் கேட்குறது மட்டும் நிற்கவே இல்லை. சிரிப்பு சத்தமும் துரோகம் அப்படின்னு சொல்கிற சத்தமும் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அவர் காதை பொத்திக்கிட்டு அலறாரு. ஆனாலும் அந்த குரல் கேட்டுகிட்டே இருந்திருக்கு, துரோகம் அப்படின்னு. இது தாங்க முடியாமல் ஓய்வாக விழுந்த அதே கிணத்துக்குள்ளே அவரும் விழுந்து இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க, இமோன் அவராக விழுகலை, அவர் பக்கத்தில் ஒரு ஆவி இருந்துச்சு, அதுதான் இமோனை தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஆவின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை திகிலாக இருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.